ஹாய் ரோ, வெல்கம் டு மை சேனல். என்னடா லொக்கேஷன் வேற மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதுதான் என்னோட டைட்டில் பார்த்துருப்பீங்க, என் சமையல் அறையில். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குட்டி குக்கிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என் பொண்ணு வந்து ஐ செக்கப்புக்காக போயிருக்காங்க டாக்டர்கிட்ட, மாமியார் கூட. ஸோ வீடு வந்து ரொம்ப காமாக இருக்குது. ஸோ குக்கிங் இன்றைக்கி வந்து காலையிலேயே செய்யலை, மத்தியானம் தான் இப்போ தான் செய்ய ஆரம்பிக்கிறோம். மார்னிங் வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ குக்கிங் வேலை இல்லை. இன்றைக்கி அவங்க ஸ்கூல் போகாததுனால நான் குக் பண்ண வேண்டியதாக இருக்குது. வெளியே பம்ப் அடிக்கிறாங்க, அந்த சத்தம் இருக்குது, கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கு இல்லையா? ஸோ வ்ளாக் நம்ம லைவில் பண்ணணும், சம்டைம்ஸ் அப்படி தான் இருக்கும். தயவு செஞ்சு பொறுத்துக்குங்க. இப்போ நம்ம குக்கிங்கை பார்க்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச நண்டு பண்ணுறேன். நண்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹாஃப் கேஜி நண்டு வாங்கி வச்சுருக்கேன் நான். அதுக்கு வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடியாக இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு வெங்காயம் வந்து அரைச்சி ஊற்ற போகிறேன். ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி. மோஸ்ட்லி நாட்டு தக்காளி யூஸ் பண்ணால் வந்து கிட்னியில் ஸ்டோன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் மோஸ்ட்லி நாட்டு தக்காளி வந்து பிரியாணிக்கும், நான்வெஜ் இந்த மாதிரி நான்வெஜ் சமைக்க கொஞ்சம் டேங்கி அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கணுன்றதுக்காக ரெண்டு நாட்டு தக்காளி எடுத்தால் ரெண்டு பெங்களூர் தக்காளி எடுத்து அந்த மாதிரி நான் ஈக்குவலைஸ் பண்ணுவேன். பட் இப்போ வந்து ஒரு நாலு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். ஆனால் இதில் எவ்வளோ வந்து போட போகிறேன் எனக்கு தெரியாது. எல்லாமே வந்து கை மெஷர்மெண்ட் தான். இவ்வளோவ்ளோ போடணுன்ற ஒரு குவான்டிட்டி கிடையாது. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கைப்பிடி, அதாவது நம்ம அம்மாங்கெல்லாம் சொல்லுவாங்களே கண் அளவு, அந்த மாதிரி கண் அளவுலேயே தான் நான் போடுவேன். ஸோ இப்போ இந்த நண்டை எப்படி நான் குக் பண்ணுறேன், ஏன் ஸ்டைல்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிச்சன் ஒரு அவுட்லுக் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். ஸோ இது வந்து தான் என் கிச்சன். ரொம்ப க்யூட்டான குட்டி கிச்சன் தான். நான் கேமராவை இதுலேருந்து எடுக்கிறேன். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரைஸ் குக் பண்ணிவிட்டேன். இப்போ வெறும் நண்டு மட்டும்தான் நான் சமைக்க போகிறேன். இதுதான் என்னோடய குட்டி கிச்சன். இதுதான் என்னோடய ஸ்டவ், ஆட்டோமேட்டிக் இது. ஓகே, மூணு பர்னரில் வாங்கினேன். பட் ஒரு பர்னர் வந்து வாங்கின ஒரே வருஷத்தில் வேலை செய்ய போயிடுச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் சிம்னி போட்டிருக்கேன். ரெண்டு சைட் கபர்டு வந்து இருக்குது. இந்த கபர்டில் வந்து டம்ளர், கிளாஸஸ் அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய கிச்சன். ஓகே, இது வந்து ஜிங்கு. நான் வந்து மேரேஜ் முடிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் கடப்பா கல் இருந்தது. கடப்பா கல்ல ஜிங்கு, அது கீழே இதெல்லாம் எதுவுமே கபர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து கொஞ்சம் கிச்சனு வீடு ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணோம். இதில் வந்து கடப்பா கல் அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே நாங்கள் கிரானைட் போட்டிருக்கோம். அதுமாதிரி கீழே வந்து ஃபுல்லாக கபர்ட்ஸ் பண்ணியிருக்கு, ட்ராஸ் எல்லாம் பண்ணியிருக்கு. ஸோ எல்லா ட்ராலையும் ஒன்று ஒன்று நான் வச்சுருக்கேன். அதாவது இதில் வந்து ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸஸ் இருக்கும், அது கீழே வந்து டம்ளர்ஸு, அது கீழே வந்து அவளோட ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அப்படியே டர்ன் பண்ணிங்கன்னா இது ஒரு கபர்டு. இதில் வந்து மல்லிகை சாமான் எல்லாம் வைக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓவன் இருக்க இடம். இந்த வால் நான் பண்ணது. நான் வால் பெயிண்ட் அடித்து அதில் சின்ன சின்ன இதாக இது மாதிரி ஹேங்கிங் மாதிரி ஒட்டியிருக்கேன் அமேசானில் வாங்கி. இல்லையே கொஞ்சம் கப்ஸ் அடிக்கிருக்கோம், உள்ள இடம் பார்த்ததுனால இங்கே அடிக்கியிருக்கேன். ஸோ நான் தான் சொன்னதில் கொஞ்சம் குட்டி கிச்சன் தான், பட் ஐ லவ் டு ஒர்க் இன் திஸ். ஸோ இப்போ நம்ம சமையலுக்கு போயிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து மிளகு, சோம்பு, மஞ்சத்தூள். ஸோ இது மூணும் நம்ம போட போகிறோம். அதனால் எல்லாத்தையும் நான் பக்கத்தில் எடுத்து வச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரம் மாலில் அந்த ஸ்பார்னூர் மார்க்கெட்டுக்குள்ளே அங்கே வாங்கினேன். இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் இதுமாதிரி ஒரு 6 பாட்டில் வாங்கி நான் போட்டு வச்சுருக்கேன். அஞ்சலை பெட்டி இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த மிக்சர் ஜாரில் வெங்காயத்தை ஒன்று கட் பண்ணி அதில் நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ குக்கிங் பார்த்திங்கன்னா மாமியார் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வெறும் நம்ம தாளிக்கிற வேலை மட்டும்தான். காலையிலே எல்லா வேலையும் மோஸ்ட்லி முடிஞ்சிடும். மார்னிங் அது குழந்தை ஸ்கூல் போகிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நான் ட்ராப் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சினால் நான் வந்து பைக்கில் ட்ராப் பண்ணாமல். ஸோ அவளுக்காக ஒரு வேன் பேசிட்டோம், வேன்லேயே போயிடுவா. ஸோ இதை வந்து வெங்காயத்தில் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மிளகு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் நான் விரும்பி சாப்பிட்டது சின்னதில். எங்கள் அம்மா இருக்கிற நண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதே ஸ்டைலில் தான் நான் குக் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு வாட்டி ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. அதாவது வெங்காயம் ரொம்ப வந்து ஸ்மாஷ் ஆகக்கூடாது, கொஞ்சம் குறுன குறுனையாக இருக்க மாதிரி அரைச்சிருங்க. ஸோ இப்போ நம்ம தாளிக்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வச்சுட்டேன். இப்போ ஸோ கடாயில் வந்து இப்போ நான் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆயில், அதனால தான் கொஞ்சம் வந்து கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடான பிறகு இதில் வந்து கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிங்க. சோம்பு மட்டும்தான் போடுறேன், பட்டை லவங்க ஏலக்காய் போடலை. சோம்பு வந்து கொஞ்சம் குக் ஆன பிறகு நம்ம வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாவும் அனியன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா பண்ணிக்கிறேன்.
ஸோ நிறைய பேர் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து அனார்கலி அதே மாதிரி லெஹெங்கா ஃப்ராக் எல்லாம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒன் பை ஒன் இப்போ அனார்கலி ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அதே நிறைய பேர் ரெக்வஸ்டட் வீடியோ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நான் சொல்லித்தரப்போகிறேன். இன்னொரு விஷயம் வந்து யூடியூப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து நம்ம வந்து லைவ் சேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அந்த டேட்டை ஸ்கெடியூல் பண்ணிட்டேன்னா நம்ம எல்லாருமே இதை ஹோல் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த சேனலில் அந்த வீடியோவை பர்டிகுலராக அந்த டைமுக்கு பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம ஒன்றா வந்து சேட் பண்ணலாம். எல்லாருமே ஒரே இடத்துல சேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது எப்படி பண்ண போகிறேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்து நம்ம வந்து சேட் பண்ணலாம், டவுட்ஸ் எல்லாருமே கிளியர் பண்ணலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு செவக்கிற மாதிரி வருதுங்க. ஓகே, வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்து ஹாஃப் குக் ஆகும்போது நான் வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு வந்து எப்போவுமே அரைச்சி நான் ஸ்டாக் வச்சுப்பேன், பிகாஸ் மோஸ்ட்லி நாங்கள் நான்வெஜ் நிறைய பண்ணுவோம். ஸோ அதுக்காக எப்போவுமே வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுப்பேன். ஸோ இதில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இதையும் வதக்க போகிறேன். ஸோ ஆனியன் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒரு பிங்கிஷ் கலரில் வந்துடுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இது கரிஞ்சிரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டை போட்டிங்கன்னா ஆனியனோட குக்கிங் டைம் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, ஸோ இஞ்சி பூண்டை போட்டுடுங்க. போட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் விழுது, வெங்காயமும் மிளகும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பேஸ்ட்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குக்கிங் டைம் ரொம்ப எடுக்காது, சீக்கிரமாக குக் ஆகிடும். இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் சிந்திட்டே இருங்க, ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், அதேமாதிரி ஆனியன் பேஸ்ட் வந்து கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் நீங்கள் சிந்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. அளவுக்கு ஹாஃப் குக் ஆன பிறகு இந்த டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி போட்ட உடனே வந்து நீங்கள் வந்து இதில் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து இந்த டொமேட்டோ வந்து குக் ஆகிடும். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பும் நான் இதுலேயே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி இப்போ நம்ம நல்லா குக் பண்ணுறோம். எங்கள் மம்மி பண்ணுறதுலேயே ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும், ரொம்ப யம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து வச்சிங்கன்னா வந்து குழம்பே தேவையில்லை, இதை வச்சுட்டு வந்து ரசம் வச்சிடலாம், இல்லை ஒரு தால் வச்சுட்டு இதை சைடில் வச்சிட்டிங்கன்னா செம்ம டக்கராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது. ஸோ நிறைய பேர் வந்து வெண்டைக்காய் ரைஸ் கேட்டிருந்தாங்க அவங்க குழந்தைங்களுக்கு, கண்டிப்பாக நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ புது வெஜிடபிள்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணும்போது லீவ் டைமில் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். ஸோ எடுத்தோடனே நீங்கள் அதை லஞ்சாக பேக் பண்ணாமல் அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணும் அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப யம்மியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, மம்மி எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பில்டப் கொடுத்தீங்கன்னா ஆமாம் மம்மி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மம்மின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவளுக்கு நான் வந்து நிறைய வெஜிடபிள்ஸை பழகியிருக்கேன். பீன்ஸ் சாப்பிடுவா, கேரட் சாப்பிடுவா, வெண்டைக்காய் சாப்பிடுவா, அதாவது சாப்பிடும்போது ஆனியன் டொமேட்டோ வாயில் வந்தால் கூட அதை எடுத்து போடுற ஆள் இப்போ ஓரளவுக்கு காய்கறியை இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்னா கண்டிப்பாக வந்து நான் கொடுத்த பில்டப் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். 1-2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிடுங்க. மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைங்க சாப்பிட்டுதான் இருந்தால் மிளகாத்தூள் பார்த்து ஆட் பண்ணுங்கள். ரொம்ப காரமாக இருந்தால் நானும் சாப்பிட மாட்டேன், அதனால் நான் மிளகாத்தூள் ரொம்ப பார்த்து பார்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த மசாலாலே வந்து டொமேட்டோ நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிடணும். வச்சுருக்க இந்த நண்டை இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து ஒரு 70% டொமேட்டோ வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆன பிறகு இதில் வந்து நண்டை நான் போட்டிருக்கேன். நண்டை வந்து இப்போ நான் திண்டி கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறேன். ஸோ ஒரு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் இந்த கரம் மசாலா போடலாம், உங்களுக்கு பிடிக்காதுனா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியை நல்லா ஆட் பண்ணிவிட்டு
இது நம்ம மூடி வச்சிடலாம். இந்த கிளைமேட்டுக்கு தேவையான டிஷ் இது. ஆக்சுவலாக சொல்ல போனால் எல்லாருக்கும் நிறைய கோல்டு காஃப் ஜுரம்னு இருக்கிறதுனால நண்டு சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். என் குக்கிங் சேனலில் நண்டு சூப் எப்படி பண்ணுறது போட்டிருந்தேன். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நண்டு சூப்பு. நண்டு கிரேவி பிடிக்கும், பட் நண்டு சூப்பு அதுக்கு மேலே சான்ஸே இல்லாமல் இருக்குங்க. உங்கள் வீட்டில் யாருக்கா கோல்டு காஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக நண்டு பண்ணி கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதேமாதிரி அலர்ஜி இருக்கா பார்த்துக்க, அலர்ஜி இருக்கவங்க வந்து நண்டு சாப்பிடக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து ஷெல் ஃபிஷ் இதில் வந்துடும், அதனால் வந்து நண்டு வந்து அலர்ஜி இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. ஸோ குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நண்டு சூப் வச்சு கொடுங்க. ஒரு வேளை கிரேவியாக சாப்பிட்டாங்கன்னா கிரேவி சாப்பாட்டில் போட்டு கிரேவியாக பிசைஞ்சு கொடுங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கொதி வந்து இப்போ நண்டு நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆனதான் அதோடய ஜூஸ் வந்து இறங்கினதான் சூப்பராக இருக்கும். ஸோ இது குக் ஆகட்டும், அதனால் இதை மூடி வச்சிடலாம். இதை மூடிட்டு இப்போ நல்லா ஸ்டவ்வை வந்து இருத்திடுங்க. கொஞ்சமாக இவ்வளோ அதை கொஞ்சம் கேப் வர அளவுக்கு நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். சீக்கிரமாக நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அந்த டிஷ்ஷில் வந்துடணும். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். நான் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன். இன்னொரு விஷயம் நான் அவங்ககிட்ட காட்டணும்னு சொன்னேன் இல்லையா, அது வேறு எதுவும் இல்லை, இதுதான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு ஷூ கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்டிங்கெல்லாம் லெதரில் ஒட்டிடும், அதை வந்து துடைக்க வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த கிளாத்து. ஒரு வாட்டி எனக்கு ஒரு பண்டல் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த மேடையெல்லாம் நான் க்ளீன் பண்ணும்போது பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா, ஆக்சுவலாக சோஹாவோட பேண்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, பழைய பேண்ட், அதாவது கொடுத்தாலும் யாருக்கும் பிரயோஜனப்படாத ரொம்ப பழைய பேண்ட்டெல்லாம் குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவரில் போட்டு வச்சுப்பேன். ஸோ மேடையை துடைக்கும்போது ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை நான் துடைச்சி நான் போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் துடைக்கும்போது அவங்க பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. மந்த்லி இந்த மாதிரி ஒரு மூட்டை வந்துடும் எனக்கு. ஸோ பார்த்தீங்கனால தெரியும் எவ்வளோ புதுசாக இருக்க பாருங்கள். ஸோ இது வந்து வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம சுடிதார் வந்து கட் பண்ணும்போது சைடில் வந்து நிறைய பீசஸ் போகும் பார்த்திங்களா. ஒரு வாரம் லைனிங் கட் பண்ணுறது தாண்டா லைனிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வேஸ்டேஜ் வரும். அதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி இதை பார்த்திங்களா இந்த மாதிரி ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி வச்சுப்பேன். டக்குன்னு ஏதோ ஒரு ஈரமாகிடுச்சோ இல்லை மேடையை துடைக்கணுன்னா வச்சு இப்படி கம்ப்ளீட்டாக துடைச்சிட்டு நம்ம தூக்கி போடலாம், டிஸ்போஸ் பண்ணிடலாம் இதை. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய தைக்கிற துணி கட் பண்ணுற சின்ன சின்ன காட்டன் ஃபேப்ரிக்லாம் தூக்கி போட மாட்டேன். ஒரு சின்ன கவரில் காட்டன் தனியாக சிந்தட்டிக் தனியாக எடுத்து வச்சுப்பேன். சிந்தட்டிக் வந்து யூஸ் பண்ண முடியாது, அதை வந்து நான் போட்டுருவேன். ஸோ காட்டன் ஃபேப்ரிக்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாக்ஸ் ஷேப்பில் குழந்தைகிட்ட என் பொண்ணிகிட்ட கொடுத்து கட் பண்ணி வச்சுப்பேன். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டுட்டு எப்போல்லாம் தேவைப்படுதோ டிவி துடைக்கவோ டீ பாய் துடைக்கவோ இந்த மேடையெல்லாம் துடைக்கவோ நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ இந்த மாதிரி எனக்கு அவங்க கொண்டு வந்து கொடுத்ததுனால இது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இருந்தாலும் அந்த காட்டன் ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணி வச்சு சப்போஸ் இது காலி ஆகிடுச்சுன்னா அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான், பட் இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக்கை காசு கொடுத்து வாங்குகிறோம், அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் இனோவேட்டிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நண்டு குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓகே குக் ஆகிடுச்சு, நல்லாவே குக் ஆகிடுச்சு. செம்ம வாசனை, டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சான்ஸ் இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டு, ரொம்ப 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 யம்மியாக இருக்குது. ஃபைனல் டச் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஓரளவுக்கு எண்ணெய் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இருக்க சீசன் கண்டிஷனில் சுற்றி சுற்றி நிறைய கோல்ட் அண்ட் காஃப் வருது. குழந்தைங்களுக்கு நண்டெல்லாம் காட்டாமல் வெறும் அந்த கிரேவியை போட்டு சாப்பாடில் பிசைஞ்சு ஊட்டி விட்டுருங்க, அவ்வளோ நல்லது. ஆக்சுவலாக நண்டு சாப்பிடா கட்டி கூட அந்த கிரேவியில் இருக்க ஜூஸ் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய மிளகு ஆட் பண்ணுங்கள், மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மிளகு இஸ் குட் ஃபார் கோல்ட். எவ்வளோ எவ்வளோ குழந்தைங்களை சேர்க்க முடியுமோ சேர்த்துருங்க. அடிக்கடி குழந்தைங்க சொல்கிறேன்னு இது பண்ணாதீங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நல்ல பொருளை கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த காலத்தில். எப்படி இந்த விலாகும், ஸோ இந்த மாதிரி லைவ்லி டாக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விலாக்ஸ் வேணும், இந்த மாதிரி நல்லாயிருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தம்ஸ் அப் பட்டனையும் கீழே கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். சீ நெக்ஸ்ட் டைம், டேக் கேர், பை பை.